சம்புநாத் மிஸ்ரா குவாலியரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியர். அவர் தனது மகனுக்கு கல்வி கற்பதற்கும் வெளிநாட்டில் குடியேறுவதற்கும் கடன் சுரா பிரஜாபதி பாண்டேவிடம் கடன் வாங்குகிறார். தங்கள் குழந்தையிடமிருந்து எந்த நிதியுதவியும் இல்லாததால் சம்புநாத்தும் அவரது மனைவியும் மிரட்டி பணம் பறிப்பவரின் துன்புறுத்தலை மாதா மாதம் எதிர்கொள்கின்றனர். ஒரு சம்பவம் நேர்மையான ஆசிரியர் அவர்களை துன்புறுத்துபவரை பார்த்து கொள்ள வைக்கிறது. ஒரு சக்தி வாய்ந்த உள்ளூர் போலீஸ்காரர் பிரஜாபதியை எப்படி வேண்டுமானாலும் கண்டுபிடிக்க வேண்டும். சம்புநாத் குற்றத்தில் இருந்து விடுவாரா அல்லது பிடிபடுவாரா? சரியான குற்றம் என்று ஒன்று இருக்கிறதா? ஒரு அனுபவமிக்க குற்றவாளி மட்டுமே ஆதாரங்களை புத்திசாலித்தனமாக மறைக்க முடியுமா? வாக்கில் இல்லை. இந்த கொடூரமான த்ரில்லரில் குற்றவாளி ஒரு அடக்கமான, ஆதரவற்ற மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சம்புநாத் மிஸ்ரா. சஞ்சய் மிஸ்ரா கடனை அடைக்கும் போது வாழ்க்கையை சந்திக்க முயற்சிக்கிறார். கடன் சுரா, பிரஜாபதி பாண்டே, சுமித் சத்தேவா தனது பவுண்டு சதையை பெறுவார். அவர் சுத்தமான சைவ குடும்பத்தின் வீட்டை குடிக்கவும் இறைச்சி சாப்பிடவும் பெண்களை அழைத்து வரவும் பயன்படுத்துகிறார். சம்புநாத் மற்றும் அவரது மனைவி மன்சு மீனா குப்தா அவரை சுத்தம் செய்ய விட்டுவிட்டார். சம்புநாத் ஒவ்வொரு முறையும் அவனிடம் பணம் கேட்க முயற்சிக்கும் போது அவனது இளம் அண்டை வீட்டாரான பிரஜாபதி மற்றும் அவரது உரிமையுள்ள மகன் திவாகர் மிஸ்ரா அல்லது குட்டு திவாகர் குமார் ஆகியோரால் ஏற்படும் அவமானங்களை அமைதியாக பொறுத்துக் கொள்கிறார். ஆனால் பிரஜாபதி அவரை ஒரு மூலையில் தள்ளும் போது ஆசிரியர் அவரது உயிரை பறிக்கிறார். பின்வருவது என்னவென்றால், எளிய மனிதன் அவனிடம் மனைவியின் ஏமாற்றத்தை எதிர்கொள்ளும் போது ஆதாரங்களை உன்னிப்பாக அகற்றுகிறான். கதை இத்துடன் முடிந்துவிடவில்லை. ஒரு ஊழல் காவலரும் இருக்கிறார். சக்தி சிங் மனக்விஜ் பிரஜாபதியிடம் இருந்து எதையாவது விரும்புகிறார். அது அவருக்கு மட்டுமே தெரியும். எனவே அவர் சம்புநாத்தின் மீது கண் வைத்திருக்கிறார். எப்படியும் தனது குற்றத்தை நிரூபிப்பார். இயக்குனர் எழுத்தாளர் இரட்டையரான ஜஸ்பால் சிங் சந்து அவர் கேமியோ தோற்றத்தில் நடிக்கிறார். மற்றும் ராஜீவ் பர்ன்வாலின் வெளியூர் பயணம், சிறு நகரங்கள், வாழ்க்கையின் துணுக்குற்ற சினிமா மற்றும் கடினமான த்ரில்லர் ஆகியவற்றுக்கு இடையேயான ஒரு சுவாரஸ்யமான குறுக்கு வழியாகும். சஞ்சய் மிஸ்ரா மற்றும் மீனா குப்தாவின் சக்தி வாய்ந்த நடிப்பை மேம்படுத்தும் மிஸ்ராக்களின் உலகமும் போராட்டங்களும் தொடர்பு படுத்தக்கூடியவை. சஞ்சய் ஒரு அன்பான மற்றும் முற்போக்கான மனிதராக, நொறுங்கி விழுந்தாலும் துணிச்சலான முன்னோடியாக, நட்சத்திரமாக இருக்கிறார். குறிப்பாக அவர் செயலில் ஈடுபடும் போது சௌரப் சக்தேவா வெறுப்பையும் பயத்தையும் தூண்டி தனது பங்கை சிறப்பாக நடிக்கிறார். மானவ் விஜின் சக்தி சிங் ஒரு புதிரான கதாபாத்திரம். அவர் ஊழல் செய்தவர், ஆனால் முற்றிலும் தீயவர் அல்ல. குவாலியரின் பைலேன்கள் முதல் பெரிய கோட்டைகள் மற்றும் வரலாற்று இடங்கள் வரை சவன் நருளாவின் ஒளிப்பதிவும் பின்னணி இசையும் பாராட்டுக்குரியது. சம்புநாத் உடலை தூக்கி எறியும் காட்சி உங்கள் முதுகு தண்டில் குளிர்ச்சியை உண்டாக்கும். ஏனெனில் ஒளி எந்த விதமான கோரமான காட்சிகளையும் காட்ட தேவையில்லை. படம் பார்க்கும் போது கூர்மையாக இருக்க வேண்டிய நுணுக்கங்கள் உள்ளன. எடுத்துக்காட்டாக லைவ் கேட்சி எலிப்பொறியிலிருந்து எலி தப்பிக்கும் காட்சியில் உரையாடல் மற்றும் முட்டுக்கட்டைகளை கவனியுங்கள். அதை சம்புநாத் ஸ்பிரிங் லோடட் ஒன்றை பயன்படுத்துகிறார். அந்த வரிசைக்கும் பிரஜாபதி கொல்லப்படுவதற்கும் உள்ள ஒற்றுமையை நீங்கள் காண்பீர்கள். ஒரு கட்டத்திற்கு பிறகு முதல் பாதி புள்ளிகளில் மெதுவாக போகிறது மற்றும் பிரஜாபதி ஜோடியை துன்புறுத்துவது குறைவாக இருந்திருக்கலாம். ஆனால் இரண்டாம் பாதி த்ரில்லாக இருக்கிறது.